கடலூர் மாவட்டம் உடுமலை, தாராபுரம், காங்கயம் பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 1 தேதி வரை உடுமலையில் 6, தாராபுரத்தில் 4, காங்கயத்தில் 6 என 16 வீடுகளின் கதவுகளை உடைத்து 45 சவரன் நகை, 2 பைக், பட்டு சேலைகள் மற்றும் குத்து விளக்குகள் கொள்ளை போனது. கொள்ளையர்களை கைது செய்ய IG செந்தில்குமார், DIG சரவணசுந்தர், திருப்பூர் SP அபிஷேக் குப்தா ஆகியோர் மேற்பார்வையில் உடுமலை மற்றும் காங்கயம் DSPக்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. கொள்ளை நடந்த பகுதிகளில் மோப்பநாய் மற்றும் CCTV கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் உடுமலை ராகல்பாவி பகுதியைச் சேர்ந்த முருகன் சிவகுரு, சின்ன சேலத்தைச் சேர்ந்த ராஜா, சுரேஷ், சித்தாலூரை சேர்ந்த தங்கராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கொள்ளையர்களிடமிருந்து 32 பவுன் நகை, 2 பைக், கார், முகமூடி, கையுறைகள், ராடு, அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உடுமலை DSP ஆறுமுகம் கூறுகையில், கொள்ளையர்கள் மீது திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 16 வழக்குகள் பெண்டிங் உள்ளது. பழைய வழக்கு 3 விசாரணையில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 5, கன்னியாகுமரியில் 1 என மொத்தம் 25 வழக்குகளில் 97 பவுன் நகை, 5 பைக்குகள் திருடியுள்ளனர். அதில் தற்போது 32 பவுன் மீட்கப்பட்டுள்ளது. கொள்ளையன் ராஜா மற்றும் தங்கராஜ் மீது 19 வழக்குகள், சுரேஷ் மீது 15 வழக்குகள், முருகன் சிவகுரு மீது 20 மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங் உள்ளது என்றார். கொள்ளையர்களை பிடித்த தனிப்படை இன்ஸ்பெக்டர்கள் உடுமலை கோபாலகிருஷ்ணன், அவினாசி சோமசுந்தரம், காங்கயம் விவேகானந்தன், SIக்கள் அமுல் ஆரோக்கியதாஸ், பஞ்சலிங்கம், பாலமுருகன், விஜயகுமார், சந்திரன் மற்றும் போலீசரை SP பாராட்டினார்.